வணக்கம் தினமலர் யூஎஸ். நீங்க நம்ம எதை படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மாவீரன் மடோன ஆஷினுடைய டைரக்ஷன்ல இந்த திரைப்படம் ரெடியா இருக்கு. படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஓப்பனிங்லயே ஒரு கார்ட்டூனிக்கான ஒரு கதை சொல்றாங்க. அதுல ஒரு பயங்கரமான மந்திரவாதி வராரு, ஒரு அழகான ஒரு பேலஸ், அந்த பேலஸை இடிச்சு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை போடுறாரு. அந்த பேலஸும் கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. அதுக்குள்ள ரொம்ப அழகான ஒரு இளவரசி இருக்காங்க. அந்த இளவரசியை யார் காப்பாற்ற போறான்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வராரு ஒரு மாவீரன். அந்த மாவீரன் அந்த இளவரசியை காப்பாத்துற காப்பாத்தி முடிச்சதுக்கு அப்புறமா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்க இந்த மந்திரவாதி அடித்து தும்சம் பண்ணுறாரு. இதுதான் இந்த கார்ட்டூனோடைய கதையாக இருக்குது, அதுதான் இந்த படத்துடைய கதையாகவும் இருக்குது. மிக முக்கியமாக இந்த படத்துடைய டைரக்டர் மடோனா அஸ்வின், அவருடைய அந்த ஐடியாலஜியை ஸ்கிரிப்டாக மாற்றி அதை ஆடியன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற விதம் எல்லாமே ரொம்ப பேக்கேஜிங்காக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் டவுட்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இந்த படத்தில் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஐடியா. ஏன்னா எல்லாருடைய மனசுலையும் நமக்கு நாமே பேசுவோம் அப்படி ஒரு குரல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குரலை ஒரு ஐடியாவாக எடுத்து அது ஆடியன்ஸ்கிட்ட கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் கனெக்ட் ஆகும் அப்படின்ற யோசித்தது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, காமனாக இருக்க எல்லாருமே இந்த மாதிரியான சம்பவங்களை நம்ம பார்த்துருப்போம். என்ன மாதிரியான சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு ஃப்ரெண்டு இருப்பார், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பார், ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரியான ஒரு இடத்துல இருப்பார். திடுதுப்புனா ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல இருக்கு அவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது. மிக முக்கியமாக அந்த புதுசாக ஒரு வீடுக்கு போகிறாங்களே, அந்த வீடு எந்த லெவலில் இருக்குது அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாக, மிக முக்கியமாக யோகி பாபு போன்ற ஒரு காமெடியினை வச்சு படம் ஃபுல்லாக காமெடி பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் அந்த கதைக்கு தேவையான காமெடி பண்ணுறது தான் ஆடியன்ஸை பயங்கரமாக சிரிக்க வைக்கும். அதை ரொம்ப அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மடோனா அஸ்வின் யோகி பாபு யூஸ் பண்ணியிருக்காரு. யோகி பாபும் அதை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வயிறுக்குள்ளே சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இந்த ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சிவகார்த்திகேயன் அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு சில படங்களுக்கு ஒரு லுக்காகவும் சரி, இந்த படத்துக்கு இது டிமாண்ட் பண்ணுதுன்னா அது ரொம்ப கரெக்டாக ரொம்ப சரியாக பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு ஆக்டிங் ஒரு பக்கம், ஆக்ஷன் ஒரு பக்கம், அதை தாண்டி அவருடைய பாடியாக வெயிட் லாஸ் பண்ணி இந்த கேரக்டருக்காக ஒரு டிசைனுக்குள்ளே இருக்காரு. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோடைய அந்த ஓப்பனிங் சாங்கில் வந்து ஒரு சீனு சீனான்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு மோட்டோ போட்டில் ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு பிளே, அதெல்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அந்த மோட்டோ போட் விஷயத்தை பற்றி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆக்ஷனுக்கு அதை யூஸ் பண்ணாங்க விக்ரம் படத்தில், அது இந்த படத்தில் டான்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் வித்து ஐயன் எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க்குங்க. ஏன்னா படத்துடைய செகண்ட் ஹாஃபில் ஒரு போட்டில் ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் சிவகார்த்திகனுடைய அந்த எலவேஷன், அவர் எப்படி அந்த ஒரு மாஸ் ஃபேக்டருக்குள்ளே வர்றாரு எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு அப்படின்னு, அதெல்லாம் பயங்கர மாசாக பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துடைய ரைட்டிங்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எப்பவுமே ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை கணிச்சு வச்சுருப்போம், அந்த கணிச்சு வச்சுருக்கதை தாண்டி ஒரு விஷயம் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா பயங்கர எக்ஸைட் ஆகும். அது தொடர்ந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லேயும் இருந்தது, பட் செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக ஒரு சில லேக், கொஞ்சம் ஸ்லோவான போன ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த எக்ஸ் ஃபேக்டரை கேட்டுட்டோம், ஏதோ ஒரு குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி அவங்க கதைக்குள்ளே வேறு ஏதாவது பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன பிரச்சனை இருக்குது, ஹீரோ இதை சமாளிச்சிடுறாரு, நமக்கே ஒரு நம்பிக்கை வந்துடுது, இல்லை ஹீரோ வந்து இதுலேருந்து எப்படினாலும் ஜெயிச்சிருவார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை வருது. அது டோட்டலாக எங்கே பிரேக் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் நடுவில் பிரேக் ஆகி அதுக்கப்புறம் ஹீரோ எப்படி வராருன்ற அந்த ஒரு பிளேவை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாலும், நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பேக்ரவுண்ட் வாய்ஸில் நமக்குள்ளே என்ன கேட்டுட்டு இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இல்லை கண்டிப்பாக ஹீரோ தான் ஜெயிக்க போகிறார் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்குள்ளே போயிட்டே இருக்கு. அதை இந்த படத்தில் பிரேக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பரத் சங்கர் இந்த திரைப்படத்துடைய மியூசிக் டைரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, அதில் டவுட்டே இல்லை. பட் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ் ஃபேக்டராக எதுவும் ஒன்று தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். படத்துடைய கிளைமேக்ஸில் கிட்டத்தட்ட கர்ணன் மாதிரியான ஒரு 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 சீக்வன்ஸ் இருக்குது. அதில் வந்து அந்த கண்டாவர சொல்லுங்கள் சாங், இப்போ வரைக்கும் அந்த சாங்கை எப்போ கேட்டாலும் ஒரு பயங்கர வைப்ரேஷன் இருக்கும். சந்தோஷ் நாராயணன் வேறு லெவலில் பண்ணியிருப்பார். இந்த சீன் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சீன் தான். அப்படி இருக்கும்போது அதை இன்னும் எலிவேட் பண்ணி ஒரு மாசான ஒரு பயங்கரமான ஒரு சாங்காக மாற்றியிருந்தால் கண்டிப்பாக தேட்டரில் இருக்க எல்லா ஆடியன்ஸும் கதறி அழுதுருப்பாங்க. அந்த ஒரு ஃபீலை மிஸ் பண்ணிடுச்சோ அப்படின்ற ஒரு மைனஸ் பாயிண்ட்டை நான் பார்த்தேன். இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டண்ட்டாக பார்க்கும்போது படத்துடைய செகண்ட் ஆஃப் மிக முக்கியமான ஒரு போர்ஷன், அதை ஹேண்டில் பண்ணியிருக்க விதம்லாம் ஓகே, ஆனால் இன்னுமே ஒரு படி பட்ஜெட்டில் ஒரு பெரிய அளவில் ஒதுக்கி அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை இன்னும் பயங்கர பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் கண்டிப்பாக எல்லார் மத்தியிலையும் பேசப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் நான் மலையாளத்தில் 2018 அப்படின்ற ஒரு படம் பார்த்துருந்தேன், அதோட கிளைமேக்ஸ் பயங்கர இம்ப்ரெஸிவாக இருக்கும். கிட்டத்தட்ட இதை அதை டச் பண்ணிட்டு போயிருக்காங்க தான் சொல்லும். ஏன்னா அந்த நான் லீனியர் கட்லாம் கூட இந்த ஒரு போர்ஷனில் இருந்தது, அதனால சொல்கிறேன். ஆனால் அந்த படத்தை அவ்வளோ ப்ளசண்ட்டாக அவ்வளோ பெருமையாக பேச வச்சதுக்கான காரணம் படத்துடைய பட்ஜெட்.
ஏன்னா படத்தோடைய பட்ஜெட் அப்படின்றது அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க. அதுதான் அந்த படத்தோடைய பெரிய வெற்றியாக இருந்தது. அந்த பட்ஜெட்டுக்கான அந்த ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயத்த நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடிச்சுது. இந்த படத்தில் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோடைய கிளைமேக்ஸில் முடிஞ்சதுக்கப்புறமா எண்டில் ஒரு போர்ஷன் காட்டுறாங்க, அது எப்படி இருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலான. அது வரைக்கும் இந்த சினிமா அப்படின்றது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டியை வச்சு நம்ம கொண்டு போகிற ஒரு கதை தான், அது எல்லாமே எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயம்லாம் நம்மளால் நம்பவே முடியாது. எப்படின்னா இங்கே வந்து அந்த ஹவுசிங் போர்டு வீடு கட்டுறாங்க, அந்த வீடு கட்டுறதுக்காக அங்கே இருக்க மக்களே சொல்கிறாங்க, ஏ இதெல்லாம் பார்த்து பண்ணுப்பா, நம்ம வந்து பழைய சங்கர் படத்தில் முதல்வன் படத்திலலாம் வந்து மிரட்டுவா திரும்ப ஒரு தாத்தா இனிமேல் இந்த ரோடெல்லாம் ஒழுங்காக போகணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சீனை அதில் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு அப்போவே நம்ப முடியாத அந்த சீனை இப்போயும் அதே மாதிரி ஒரு சீன் பார்க்கும்போது எப்பா என்னப்பா இன்னும் வளராமே இருக்கீங்க, இவ்வளோ நல்லா ஒரு படத்தை பண்ணிட்டு கடைசியில் என்னப்பா இப்படி காமெடி பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த சீனும் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற இருந்துச்சு. அதே மாதிரி டுவோர்ட்ஸ் த எண்டில் அந்த எண்டாக ஒன்று பஞ்சாக முடித்தாங்களே ஒரு ஒரு பால் வந்து அப்படி பறந்து வரும், நமக்குள்ளேயே பேச வைக்கிறாங்களே அந்த கதையை பற்றி. ஓகே மறுபடியும் விஜய் சேதுபதி வாய்ஸ் வந்து சிவகார்த்திகேயன் உள்ள கேட்குது, அதனால தான் அவர் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கிளாரிட்டியாக புரிய வைக்கிறாங்களா, அந்த ஒரு இடமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான கரெக்டான ஒரு கமர்ஷியல் படத்தோடு சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு. எப்பயுமே அவருடைய படங்கள்ல போது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டும் எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் இருக்கும் அப்படின்றதுல டவுட்டே இல்லை. இந்த மாவீரன் அதை பூர்த்தி பண்ணும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதை தாண்டி நீங்கள் மாவீரன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்களாம் பிடிச்சிருந்து இல்லை அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுக்கு இன்டர்டாக பேசிக்கலாம். நான் பிரவீன் கேஎஸ், பாய்.